அண்ணன் யார் தெரியும்ல? வணக்கம்மா, இந்த ஏரியா கவுன்சிலர். ஐயா, வெறும் தேர்ட் ஸ்டாண்டர்டா? ஓசிக்குடி ஒன்று புள்ளி போஸ்டர் எல்லாம் பார்த்துருப்பீ. எதுக்காக வந்து என்ன கேளுமா சொல்றேன், கட்சியில வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு. இன்னைக்கு கூட டெல்லிக்கு போக வேண்டிய வேலை, இப்போ கூட போன் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னும் போன் எடுக்கல நானு. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? அவங்க செய்யாம யாரு செய்ய போறேன்? வீட்டு பத்திரத்தை வச்சியாவது பாரு தலைவா. வாரி தந்த வள்ளலே பரதேசியே. இந்த பாரு, என்னை கூட்டுனு போகிறேன், ஒழுங்காக நடிக்கிறேன். அங்கே வந்து இல்லை சாவடி எடுத்துக்கோங்க, சரியா? ஏற்கனவே ஷேட் கிட்ட போட்டிருக்கேன், வாடா. இந்த பாரு, உனக்காக தான் நான் எவ்வளோ மீட்டிங் கீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அண்ணே, நீங்கள் வீட்டுக்கு வர்றது என்னுடைய பாக்கியம்ண்ணே. வாங்கண்ணே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கண்ணே. இந்த ஏரியா கவுன்சிலர் நீங்கள், எவ்வளோ பெரிய ஆள். ஓசிக்குடி ஒண்டி புலினா ஊருக்கே தெரியும்ண்ணே. வாங்கண்ணே. அண்ணன் யார் தெரியும்ல? என்ன பண்றது? நீங்க இந்த வீட்டுக்குள்ள உங்க காலடி பட்டது எல்லாருக்காக, நம்ம தம்பிக்காக. உட்காருங்கண்ணே, உட்காருங்கண்ணே. உனக்கு நான் பாரு, சூப்பர் கெட்டப் கொடுத்துருக்கேன். பெரிய ஓசி குடிப்பா இவரு. இன்னைக்கு அரசியல் ஒரே மாசத்துல தம்பி வேற லெவல்ல வர போற. எப்படி என்ன பசி? பொதுச்செயலாளர் பதவியை எனக்கே தரன்றாரு, அவர் கூட வேணான்ட்டார் அந்த பதவியை. அண்ணா, ஒரு அஞ்சு நிமிஷம் அண்ணா, நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க, நீங்க உட்கார். இல்லம்மா, ஒரு நிமிஷம். குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் நம்ம. 20,000 தரேன், 50,000 நான் ரெடி பண்ணி தரேன். இந்த பதவி விட்டுறாத, நீ வராத. அண்ணா சொல்லுப்பா. அண்ணா
ஓவர் ஆக்டிங் கொடுத்து ஏதாவது பண்ணி கெடுத்துறாத. அது 20,000 ரூபா இல்லை 50,000 ரூபா தரம் கூட ரெடியாக இருக்கா. சரியா வாடா கிட்ட. இந்த பார் உனக்கு நான் கண்டிப்பாக 2,000 ரூபா பேசணும்ல. 3,000 ரூபா தரேன். கேப்பில் பூந்து கடாவை விட்டுறான் கொய்யால சினேக்கு. கடக பொலிசில் இருக்கிறது உனக்கே தந்துடுன்னு சொல்லுங்க. பாரு அண்ணங்கிட்ட பேசிட்டேன், அவர் வந்து உங்களுக்கு பொதுச்செயலாளர் இருப்பது உங்களுக்கு தான், வேறு யாருக்குமே தர மாட்டேங்கிறாரு. ஜனாதிபதியான நாளைக்கு வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நீ போ எடுத்துருவா பாரு. நம்ம பெரிய கோடீஸ்வரா போறோம், நம்ம தான் இந்த ஊர்லயே பெரியாதுங்க. கடக பொதுல ஒரு பதவின்னா சும்மா இவ்வளவு பெரிய பதவி எனக்கு கொடுத்துருக்கியே, இதை நான் எப்படி நான் மறக்கப்பேன். தலைவா நாளைக்கே போஸ்ட் இல்ல, எனக்கு கட்சி பதவி தந்த வள்ளலே சுடரே மணியே உன்னை பா தலைவா, நாளைக்கு போஸ்ட் பேரர் சொல்லிட்டு அம்மர்க்கல படுத்துறேன் தலைவா, அம்மர்க்கல படுத்துறேன் பாரு. என் பொண்டாட்டியோட வீட்டு பத்திரத்தை வச்சியாவது பாரு தலைவா. நேரடியா வாங்க கூடாது தலைவா, 10,000 ரூபாய் இருக்கு சரிவா. அந்த கட்சி பதவி எனக்கே வந்துடணும் தலைவா, சரியா? நாளைக்கு பாரு வள்ளலே வாரி தந்த வள்ளலே பரதேசியே. சீ சாரி பரம் பொருள் இல்ல இல்ல தலைவா, வாயில வந்து தலைவா தப்பா இருந்துச்சுக்கா தலைவா, தப்பா இருந்துச்சுக்கா தலைவா. நான் வந்து அவருக்கு வந்து பொதுக்குழு தலைவராக போடலாம்னு நினைச்சேன். அடுத்தது மாநில டெல்லியில போய் பேசிட்டு அவர் இந்தியா லெவல போஸ்ட் வாங்கி தரலாம் இருக்கு. ஐயோ ஐயோ தலைவா, அந்த பிரதமர் பதவியில் எனக்கு வேணாம் தலைவா, நீயே வச்சுக்கோ. எனக்கு இந்த பொதுச்செயலாளர் பதவியே போதும் தலைவா. ஒரு 2,00,000 ரூபாய் கொடுத்தா போதும், அதுவும் வாங்கிட்டாங்க. ஆமா சரி தலைவா, எனக்கு முதல்ல இந்த பதவி கூட நம்ம கட்சி நம்ம பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணிட்டு நம்ம கட்சி நதியை வந்து நல்லா வெளிப்படுத்திட்டு இந்திய லெவல்ல நம்மளுக்கு 2வது கட்சியா கொண்டு வந்துட்டு நாளைக்கு பார் தலைவா, உன்னையே நான் தூக்கின்னு போயிட்டு வைக்கிறேன் தலைவா, சரியா? இந்த பேப்பர் நாளையில உனக்கு ஓன் தலைவா போஸ்டர் தான் தலைவா. இந்த ஏரியா பூரா பத்தின பேனர் அடிச்சு கலவாணியே அப்படின்னு உனக்கு தலைவா இல்ல தலைவா, பொறம்ப கடத்தலாம் பட்டா போட்டு அந்த இடத்துல சிட்டா போட்டு கொட்டா போட வச்சிய தலைவா. இல்ல 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 ஐயா, வந்து பொறம்ப கடத்தலாம் வந்து பட்டா வாங்கி கொடுத்தா அதுல சிட்டா போட்டு அதுல கொட்டா போட வச்சிடவே தயா தலையா. ஒழுங்கா தரம் போ, உன் தெருமல நெல்லு போ. அரசியல்வாதி.